फ्रेंड्स அனைவருக்கும் வணக்கம் நாம் இது பதிவில ஒரு 5.1 அக்ரிலிக் மாடல்ல ஒரு அம்பிளிஃபையர் பத்தி தான் பார்க்க போறோம் இதோட ஃப்ரண்ட் லுக் பாருங்க ஒயிட் அண்ட் பிளாக்ல ரெடி பண்ணியிருக்கேன் இந்த அம்பிளிஃபையர்ல என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணிக்கிறோம் ப்ளஸ் இதோட பிரைஸ் டீடைல் இதுக்கு என்ன மாதிரி ஸ்பீக்கர்லாம் யூஸ் பண்ணனும் பத்தி நான் சொல்றேன் இது ஒயிட் அண்ட் பிளாக் பாக்கும்போது பத்தினா பார்க்கிறது கொஞ்சம் லுக்கா இருக்கு இது ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமரோட சாய்ஸ் தான் कटा रेडी पड़े आंबिफेर यूस पड़े स्पीकर लेफ्ट रईट सर्वन के पाती सिक्स इंच यूस पड़ी सबूफर एटीन ट्वेल इंच धारा ट्रे पड़ना सबूफर एटीन सोनी डाइंटी जेबिल इतमी यूस पड़ना ना वो ईआरएफ यूस पड़े नाम यूस पड़े ईसी रेसी नालसी कंडसल रिजल्ट को कंसप्ट रेडी पड़ी अब उदेहमें कड़क वांग नमो काटे नालसी पटा जेपी वह पता अब नम्बर वीट के अद अधिक वाटेज ईसी ट्रांसफार्मर यूस पड़े उ चाईस ना रेडी पड़ी को इतमी अबिल फेर देव पटा कंटेक्ट रेडी पड़ी फ्रंट लुक कंट्रोल डीटेल ना पी पाक इतनी आन आफ स्विच इतना मास्टर कंट्रोल ब्लैक कलर वो लाइट वा ना सेट पड़ेलट कोल अदक फ्रंट रियर सेन्टर मिड वो डमी विटर बेस ट्रिपल इत पकटी अब TV USB ஆக்சன் போட்டுருக்கும் இதல பாத்தீங்க அப்படினா நான் வந்து DVD இடத்துல வந்து பாத்தீனா USB னு இருக்கும் இது வந்து நான் மாத்தி கொடுத்துர்க்கேன் காரணம் வந்து நான் வந்து ஸ்விட்சிங் போர்டு போட்டுருக்கேன் அதனால வந்து நான் மாத்தி கொடுத்துர்க்கேன் வேற ஒண்ணு இல்ல நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற மாதிரி தான் ஒண்ணு பெரிய இது இல்ல இந்த மூணு ஸ்விட்ச் நாம போடும்போது ஏன் நாம வந்து ஸ்விட்சிங் போர்டு போடணும் அப்படினா இப்ப நார்மல் நம்ம கேபினட் யூஸ் பண்ணோம் அப்படினா सपोज இந்த ஸ்விட்ச் கம்ப்ளைன்ட் அப்படினா நம்ம அந்த 18 பின் ஸ்விட்ச் 12 पिन स्विच 6 पिन स्विच नाम यूस पड़ रोम अंदमि यूस पड़े सपोज कंप्लेंटा नाम एटेल आना इत फ्रंट वो मेरे अक्रिलिक पैनल नम्बर रेडी पड़ो अब रोम स्रम सपोज स्विच कंप्लेंट आ रोम स्रम अंदर कारण वो वराल कुछ टाइम आगे अंत स्विच पद पिन स्विच पड़ा नम्बर वो यूसेज अधिकमें पता नम्ब 5.1 प्रोलॉजी सैड पड़े पता सिक्स पिच स्विचा होदम मैक्सिमम कंप्लेंट वराद वर एपरू मुड़ा अंत कॉन्सेप्टा इतमी पटर प्स पड़ी और रिलीस अंत कॉन्सेप्टर इोड़ मेटीरियल डीटेल पी ना पाक फ्रंट अक्रिलिक मॉडल इन प्रईस डीटेल पाटी अब एटायर वो इन प्रईस ओनली आंबिफेर मटम नया कीले कमेंट वो आंबिफेर स्पीकर सहते अब कैकड़ी अब अदारी कमेंट्स वो ना अधिक रीप्ले पड़ेद ना कमेंट्स पड़म इश्यू वर्द ना कमेंट के रीप्ले पड़े उद संदेहना इन पर्सनल नहीं कॉन्टेक्ट पड़ेंगे ना उल्ले वो बाटम बुस पाती इंपोर्टा पटे गोल बुस पटर कूलिंग फेन रे यूस पड़े वांग इन आंपे ना यूस पड़ी पता पाक आंप यूस पड़ी मेटीरियल और ट्रांसफार्मर और 24 वोल्ट 8 एम्पियर தான் போட்டுருக்கேன் இதுவே போதுமானது பவர் சப்ளை நான் எப்ப யூஸ் பண்றதா 50 வோல்ட் 10000 ல ரெண்டு போட்டுருக்கேன் ப்ரோலாஜிக் போர்டுக்குனா வசந்த் பிரைம் யூஸ் பண்ணிக்கிறேன் USB ஃபில்டர் போர்டு யூஸ் பண்ணிக்கிறேன் இந்த பேஸ் 1 வந்து ஸ்விட்சிங் போர்டு இந்த ஸ்விட்சிங் போர்டு தான் நம்ம யூஸ் பண்ணும்போது பாத்தீன்னா இந்த ஸ்விட்ச் கம்ப்ளைன்ட் வரது கொஞ்சம் கம்மியாகும் ஏனா அந்த 18 பின் ஸ்விட்ச் போட்டு ஒரு லைன் நமக்கு வந்து கனெக்ட் ஆன அதாவது லெஃப்ட் ரைட் சிக்னல் ஒரு சிக்னல் கட் ஆயிச்ச அப்படினாலும் நமக்கு வந்து स्टीरियो वो पता लेफ्ट राइट मारे पड़ो अंत कॉन्सेप्ट ना पटर वे कड़ी वे अंत चेनल कटी अब 7265 सबको ईआरएफ 150 नो के बोर्ड यूस पड़ी कूलिंग फेन पता रे यूस पड़ी उ नॉइस इश्यू ये वयरिंग पकावाना पड़ी बैक सैडी अब मेन पड़ी लेफ्ट राइट सरउंड सेन्टर सब फ्रिके मेन पड़ी रे फेन पाती अब मेन पड़ी 5.1 கரெக்ட்டா கொடுத்துட்டீங்கனா நீங்க 5.1 உங்களுக்கு வேலை செஞ்சிக்கும் மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல
வயிறு எப்படி படிக்கணும் சொல்லுங்கள். இதோட ஆடியோ டெஸ்டிங் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டால்பின் போட்டிருக்கு. இது டால்பி போட்டிருந்தால் டால்பி சப்போர்ட் ஆகாமான்னு ஒரு சிலர் நினைக்கலாம். அசம்பல் ஆம்பிளிஃபையரில் வந்து பார்த்தீங்கன்னா டால்பி சப்போர்ட் ஆகாது, நம்மளுக்கு வந்து ப்ராஜெக்ட் எதாவது கன்வெர்ட் ஆகும். டால்பிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய நெட்ஒர்க், அந்த நெட்ஒர்க்கை வந்து நம்மள மாதிரி ஆளுங்களாம் யாரும் யூஸ் பண்ண முடியாது. அதெல்லாம் அவங்களோட கம்பெனி இதுதான் யூஸ் பண்ண முடியாது. அசம்பிளில் பொறுத்தவரையும் இந்த டால்பி டிடிஎஸ்லாம் பார்த்திங்கன்னா வராது. மேக்ஸிமம் அனலாக்லேயே நிறைய பேர் டால்பி டிடிஎஸ்லாம் வருமானு கேட்குறீங்க, அந்த மாதிரி வராது. பிராண்டில் மட்டும்தான் வரும், அசம்பிளில் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுவும் நீங்கள் கொடுக்குற ஆடியோ சிக்னலை பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா அது டால்பியா டிடிஎஸ்ஸான்னு சொல்லிவிட்டு அது கேட்ச் பண்ண வழியா மற்றபடிலாம் வரணும் இல்லை. அசம்பிளில் வந்து டால்பி டிடிஎஸ்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி இது ஃப்ரண்ட்டில் டால்பி போட்டிருக்கோன்னா டால்பி சப்போர்ட் ஆகாமனு கேட்காதீங்க, கண்டிப்பாக சப்போர்ட்லாம் ஆகாது. நம்ம மார்க்கெட்டில் இருக்க போர்டு எந்த போர்டுமே டால்பிலாம் கிடையவே கிடையாது, சும்மா நம்ம பேர் வேணால் போட்டிருக்கலாம். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து ஜேபிஎல்னு போட்டிருக்கு, அப்படின்னா அது ஜேபிஎல் செட்டுலாம் கிடையாது. நம்ம அசம்பிளில் நம்ம ஒரு பிராண்டரில் என்ன கொடுக்க முடியாதோ அதை வந்து நம்மளால் கொஞ்சம் ட்ரை பண்ணுறோம். அதாவது எப்படி சொல்கிறதுன்னா பிராண்டரில் எந்த அளவுக்கு கொடுக்குறாங்களோ அதிலேருந்து நம்ம ஒரு கம்மி பர்சன்டேஜ் நம்மளால் கொடுக்க முடியும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. அதனால் டால்பிலாம் ஒன்றும் இல்லை. இதோட ஆடியோ டெஸ்டிங் பற்றி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பழைய பாட்டு தான் நான் ப்ளே பண்ணுறேன். இது வந்து லெஃப்ட் ரைட் மட்டும் தான் வச்சுருக்கேன், ரியர்லாம் வைக்கல. ஆடியோ கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா நல்லா பக்காவாக இருக்கும். பாட்டை வந்து ரொம்ப நேரம் ப்ளே பண்ண முடியாது, விட்டு விட்டு ப்ளே பண்ணுறேன். சென்டர் வைக்கிறேன், நம்ம கொடுக்கற சிக்னல் அது மாதிரி எல்லாமே சேஞ்சஸ் ஆகும், வேற ஒண்ணும் இல்ல. ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க ஸ்பீக்கர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஸ்பீக்கரா போட்டிங்க அப்படின்னா ரிசல்ட் நல்லாவே இருக்கும். ஒரு சில ஆம்பு மட்டும் நல்லா ஹெவியாக செஞ்சுட்டு ஸ்பீக்கர்லாம் சாதா ஸ்பீக்கர் போடுறீங்க அது மாதிரியே போட்டிங்க அப்படின்னா அந்த ரிசல்ட் வராது. ஒரு அமில்ஃபேர் மட்டுமே நல்லா ரெடி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்பீக்கர் அதே மாதிரி போட்டிங்கன்னா பரவாயில்ல. லோ பட்ஜெட்டுக்கு ஆம்பிள்ஃபேர் வாங்கிட்டு ஸ்பீக்கர் மட்டும் நம்ம 500-1000 ரேஞ்சில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் இல்லை, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்பீக்கர் போடணும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அமில் ஃபேர் தேவைப்பட்டால் கான்டெக்ட் பண்ணுங்க, ரெடி பண்ணிக்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் தேவைப்பட்டால் காண்டக்ட் பண்ணுங்கள், ரெடி பண்ணிக்கலாம். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். Yeah.